கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எண்ணற்ற வரலாற்று சின்னங்களை காண முடியும். எந்த சாலையில் பயணித்தாலும் நிச்சயமாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அல்லது கட்டிடத்தை கடந்துதான் போக வேண்டும். இது குறித்து தெரிந்தவர்கள் அந்த இடத்தில் வாகனத்தை நிறுத்தி தங்களுடன் பயணம் செய்யும் நண்பர்களுக்கு அதன் வரலாற்றை விளக்குவார்கள். இப்படிதான் எங்களுக்கும் ஒரு பழமையான மசூதியை காணும் வாய்ப்பு கிடைத்தது. கிருஷ்ணகிரியிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் உள்ள அஞ்சூர் கிராமத்தின் அருகில் இருக்கும் இந்த மசூதியை மைசூர் புலி என்று அழைக்கப்படும் திப்பு சுல்தான் கட்டினார் என்றும் அதில் அவர் தொழுகை செய்தார் என்ற வரலாற்று தகவலை நம்மிடம் கூறினார் இந்த நண்பர். அவர்களால் கட்டப்பட்ட பாராமஹால் மகனும் அதில் இது கிருஷ்ணகிரி ஹைவேயில் மண்டச்சிறைவில் இருக்கிறது. இது வந்து ஜெகதேவில் உள்ள ஒரு கோட்டை. இது 1000 கற்களால் கட்டப்பட்டது. இது வரலாற்று சின்னம். இதை ஒரு புனரமைப்பு செய்து இதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். இது இதில் உள்ள ஒரு கல்வெட்டுகள் மத சார்மையின்மை இன்றும் இங்கு புலப்படுத்துகின்றன. மேலும் திபுதான் அவர்கள் மத சார்பின் கொள்கையை கடுமையாக கடைபிடித்தவர், நாட்டின் சுதந்திரக்காக பாடுபட்டவர். அதனாலும் இது வரலாற்று சின்னம் என்பதாலும் இது பாதுகாக்கப்பட்டு புதுக்கப்பட்டு மக்களுடைய பார்வைக்கு வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மேலும் இதை சுற்றி சில குறைகள் இருப்பதாலும் பல வெடிகளையும் தாங்கி இந்த சிறிய இந்த கோட்டை இன்று நிற்கிறது என்றால் திப்பு சுல்தானுடைய புகழையும் அவருடைய உழைப்பையும் இதை பறைசாட்டுகின்றன. கல் தூண்கள் இந்த மசூதியின் கோபுரத்தை தாங்கி நிற்க நட்சத்திர வடிவ ஒரு அமைப்பு சூரிய ஒளி உள்ளே வரும் வகையில் அதன் கூரையின் நடுவில் காண முடிகிறது. இந்த மசூதியின் சுற்றுச்சுவர்கள் அனைத்தும் சுண்ணாம்பு கலவை கொண்டு பூச்சு வேலை செய்யப்பட்டுள்ளது. இதில் காணப்படும் மற்ற அமைப்புகள் அனைத்தும் இஸ்லாமியரால் கட்டப்பட்டது என்பதை உறுதி செய்கிறது. நம் நாட்டை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்க நடந்த போரில் தனது உயிரை மாய்த்துக் கொண்ட ஒரு மாவீரன் கட்டிய மசூதி தற்போது இடிந்துவிடும் நிலையில் இருப்பதை கண்டு சிலர் இதை புனரமைக்க முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். இந்த மாதிரி அழிந்து வர ஒரு வரலாறு வந்து நாங்கள் நினைவுபடுத்துவோம். நம்ம பேரவை நம்மளோட ஆளுங்கெல்லாம் நாங்கள் போராடி நிற்கிறோம் சார். இன்ன வரைக்கும் கூட இது பல இடத்துல மனுக்கள் கொடுத்துட்டோம் சார். அந்த டிஎஸ்சிலேருந்து இருக்குது, கவர்மெண்ட்லேருந்து, தாசில்தார், கலெக்டர், அந்த வக்ஃப் போர்டுகள்லாம் கொடுத்துன்னு இருக்கிறோம் சார். நிதி இப்போ இல்லைன்றது நாங்கள் நிதிக்கோசரம் கேட்கல சார். நிதி நாங்களே திரட்டி கூட இது கட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அதே எங்களுக்கு போதும் சார்.